வெல்கம் டு கங்காஸ் கிச்சன். இன்னைக்கு நாம பார்க்க போற டிஷ் ரொம்ப சிம்பிளான சேப்ப நெல்லு கீரை கடையல். இது பாருங்க, இது கடைஞ்சி பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும். வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுதான் சேப்ப நெல்லு இலை. இந்த சேப்ப நெல்லு இலையை வச்சு நம்ம ஒரு கடையல் செய்யறோம். ரொம்ப சிம்பிளான ரெசிபி இது. இது ரொம்ப நல்லா இருக்கும். தாமரை இலை மாதிரி இருக்கும் இந்த சேப்ப நெல்லு இலை. तमर इले मारे तीर् पटा तीन वह ओडो आना रोम सूपर कड़ी रेसीपिया नाम एप्ली पाकल पाक नाम क्लीन पड़ो एपी क्लीन पड़ोन नरबेटी इलय मटको नरब यूस पड़कू नाम इलय मटी पिलो अलग इपे वं रोम लेस इनक्रीडियंट कड़ेपून पटाले सदम पेसल रोम सदम पेसल रोम टेस्टा सापड़ी इले इधर पत् इले पोटा और चिना कप वो कीरे कड़े ना कुछ नरक इतमें अदार ना क्लीन पड़े वं इलेटे अलग नरब एपी इप्डा अंत पत् इले की किन्न इले आदा नाम एप्ली पाक इतमी पिछचिको मारे चिना चिना पीसा कट पाक ना कड़ा से कड़ा सूड़ा चटी एण ऊपान आज मिगको मूड़ी அதனால நான் மூடி போடல. இது தரந்து வேகட்டும். இது அப்புறம் பார்க்கலாம். ஜார நிமிஷம் ஆச்சு. கொஞ்சம் லேசா கலரி விட்டுக்கலாம். இப்போதான் கொஞ்சம் வெந்து வந்துட்டு இருக்கு. இன்னொரு 4-5 நிமிஷத்துல வெந்துரும். அப்புறம் பார்க்கலாம். இது குக்கர்ல வச்சு ஒரு விசிலோ அல்லது ரெண்டு விசிலோ நீங்க விட்டுக்கலாம். ஆனா நான் இத பாத்திரத்துல இப்படி வேக வைக்கிறேன். கீரை நல்லா வெந்துருச்சு. நாம இத மண் சட்டில போட்டு கடஞ்சீங்கனா ரொம்ப டேஸ்டா இருக்கும். நான் வந்து இப்ப மிக்ஸில பல்ஸ் போட்டு எடுக்க போறேன். ரெண்டு மூணு பல்ஸ் போட்டீங்கனா நல்லா மிசஞ்சிரும். அப்புறம் நம்ம தாளிச்சிட்டு வந்து பார்க்கலாம். இந்த கீரையை மிக்ஸில நான் போட்டுட்டு வந்துட்டேன். பாருங்க எவ்வளவு கீரை நாம எடுத்தோம். ஆனா இவ்வளவுதான் ஆச்சு. ஆனா கொஞ்சம் ஒரு ஸ்பூன் சாதம், ஒரு ஸ்பூன் கீரை எடுத்து சாதத்துல பிசைஞ்சாலே ஒரு கிண்ணம் சாதம் பிசையலாம். வாங்க இத தாளிச்சு வந்து பார்க்கலாம். பான் சோடா ஆயிடுச்சு. ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கறேன். எண்ணெய் காஞ்சிச்சு. நான் தாளிப்பு வடகம் தான் தாளிக்க போறேன். தாளிப்பு வடகம் தாளிச்சீங்கன்னா இந்த கீரை ரொம்ப டேஸ்டா இருக்கும். எப்பவுமே புளி போட்டு கடையிற கீரைக்கு நீங்க தாளிப்பு வடகம் யூஸ் பண்ணீங்கன்னா ரொம்ப டேஸ்ட் அதிகமா இருக்கும். நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நல்லா இந்த வடகம் பொரியட்டும். வீட்லயே விளைஞ்சதுனால இந்த கீரை மருந்தெல்லாம் எதுமே போடல. நல்ல ரொம்ப சத்தானது இந்த கீரை. ட்ரை பண்ணி பாருங்க. இதுல இருக்கிற கடுகு பொரியுது. இன்னும் கொஞ்சம் சலக்கட்டும். அடுப்புல சிம்ல வெச்சிட்டு ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி தண்ணி எடுத்துக்கேன். அதை இதல விடலாம். சேத்தனது கொஞ்சம் அரிப்பு தன்மை இருக்கு. அதனால தான் நம்ம புளி தண்ணி விடுறோம். कलुपेकोम
புளி தண்ணி கொதிச்சிச்சு நாம இப்ப இந்த கடஞ்சிட்டு வந்த கீரையை இதல சேர்க்கலாம் இது ரொம்ப வேகணும் அவசியம் இல்ல இந்த புளி தண்ணி இதல சேர்ற வரைக்கும் நம்ம கலந்து விட்டா போதும் நல்லா கலந்து விடுங்க கலந்து விட்டு ஒரு கொதி கொதிச்சா போதும் சுவையான சேப்பங்கங்க கீரை கடையில் ரெடி ஆயிடுச்சு ஏற்கனவே வெந்த கீரை அதனால கொஞ்சம் கொதிச்சா போதும் இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் நாம எடுத்துடலாம் வேக வைக்க சொல்ல சக்கரை சேர்த்ததுனால இந்த பச்சை கொஞ்சம் மாறல பாருங்க இல்லைன்னா புளி ஊத்தி இருந்தோம்னா நம்ம நிறைய மாறி இருக்கும் சக்கரை சேர்க்கறதுனால நீங்க எந்த கீரைக்கு வேணாலும் சக்கரை சேர்க்கலாம் சேர்த்தீங்கன்னா அந்த பச்சை கலர் மாறாத அப்படியே கிடைக்கும் இப்போ பெரிய ஆயிடுச்சு நான் வேற ஒரு பாத்திரத்துக்கு இதை டிரான்ஸ்பர் பண்ணிக்கிறேன் தாமரை இலை மாதிரி இருக்கு பாருங்க இதுல தண்ணி ஊத்துறேன் பாருங்க தண்ணியே ஒட்டல இதுல நான் பாருங்க ஒரு அரை ஸ்பூன் தான் எடுக்கிறேன் இது சுட சாதத்துல போட்டு ஒரு கால் டீஸ்பூன் நல்லெண்ணெய் ஊத்தி பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்க எவ்வளவு டேஸ்டா இருக்கும் பாருங்க நல்லா இருக்கு பாருங்க கொஞ்சம்தான் கீரை எடுத்தேன் ஆனா எவ்வளவு சாதம் பிசையலாம் பாருங்க எல்லாமே இருக்கும் காரம் உப்புலாம் உங்க ஏத்த மாதிரி போட்டுக்கோங்க ஆனா ரொம்ப டேஸ்டா இருக்கும் இதை செஞ்சு பாருங்க இந்த சாதத்தோட நார்த்தங்காய் இல்ல அப்பளம் வடா ஏதாவது பொறிச்சு சாப்பிட்டு பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும் இதை செஞ்சு பார்த்துட்டு உங்க ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஷேர் பண்ணுங்க கங்காஸ் கிச்சன் மிக்ஸ் வெஜ் கிச்சன்